ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். இந்த படத்துல ரஜினி சார் நடிக்க வந்தது வந்து கதைக்காக, ஐஸ்வர்யாவுக்காக, உண்மையை சொல்லுங்கன்னு. 100% கதைக்காக தான். முதல்ல அவர் நடிக்கிற மாதிரி இல்லை. ஒரு நாள் அவராக கதை கேட்டார். கேட்டவருக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது கதை அப்படின்னு. எப்படி பண்ண போகிறேன்னு நான் சொன்னேன். நான் ஒரு இதாக சொன்னேன், இத்தனை படம் கடந்து வந்திருக்காரு, அவருக்கு தெரியல, நம்ம சொல்லும் போதே கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் தான் சொன்னார், நான் ஒரு கேமியோ ரோல் பண்ணும்போது இது பெரிய படமாக மாறிடுச்சு, இது முழுக்க முழுக்க கதையை கேட்டு தான். அந்த விஷயத்தில் அவர் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். ஃப்ரீ படம் வரும்போது கூட அவ்வளோ கான்ட்ரவர்ஷியல், ஒரு டான்ஸ் கூட ஆடிருந்தாங்க, ஒரு பரதநாட்டியம் ஆடுறேன் சொல்லிட்டு பயங்கர ட்ரோல் பண்ணி எடுத்துட்டாங்க. அது அது டான்ஸ் மாதிரியே இருக்காது உண்மையிலே பார்த்தீங்கன்னா. அவங்க கல்யாணம் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி சார் இருந்துச்சு, சர்ச்சையாக தான் ஆச்சு. சில சீனியர் நடிகர்லாம் கூட திட்ட ஆரம்பித்தாங்க வந்து, நயா வந்து அப்படி இந்த உருவ கேலி, ஒரு ரெண்டு படம் தான் பண்ணியிருக்காரு, எப்படி இவர் ரஜினியோட மாப்பிள்ளையானாரு. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் செய்யார் பாலு சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். லால் சலாம் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, வறண்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், ரஜினிகாந்தோட பொண்ணு அப்படிங்கிறத தாண்டி வந்து அவங்க ஒரு ரெண்டு மூணு படம் ஹிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ 3 படம் கூட ரிலீஸ் ஆகும்போது பயங்கர ஹிட்டாக படம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆரம்ப காலத்துலேருந்தே ரஜினியோட பொண்ணுங்கன்னா அவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஏன்னா விவாகரத்து நிறைய பிரச்சனை அவங்க சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். 3 படம் வரும்போது கூட அவ்வளோ கான்ட்ரவர்ஷியல், ரஜினியோட பொண்ணுன்னு என்ன தமிழ் சினிமாவோட ராஜா அவர், அவரோட பொண்ணாக இருந்துட்டு இப்படிலாம் வந்து உன்னோட ஹஸ்பண்டை வச்சு ஒரு படம் எடுத்தினா இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும்னு பயங்கரமாக கரிச்சு கூட்டிகிட்டே இருந்தாங்க. ஒரு டான்ஸ் கூட ஆடிருந்தாங்க, ஒரு பரதநாட்டியம் ஆடுறேன்னு சொல்லிட்டு. நீ ரஜினியோட பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் விடுறோம் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸாக அதை ஆளே இல்லை, சோசியல் மீடியா ஃபுல்லாக அவங்களை கரிச்சு கூட்டிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, நேற்று லால் சலாம் மேடையில் பேசும்போதும் சரி, ஒரு தைரியமாக ஒரு விவாகரத்து நடந்துருச்சு, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி இன்னும் டைரக்ட் பண்ணிவிட்டு அப்பா வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிவிட்டு அப்படி கெத்தாக நின்று பேசும்போது பார்க்கும்போதே வேறு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் கவனிச்சிக்கலாம் அதை. ஆமாம், ஏறக்குறைய அந்த அதுக்கு முன்னாடி அந்த விழாவுக்கு முன்னாடி ஒரு சின்ன பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று இருந்தது. ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டது என்னென்னா, இந்த படத்தில் ரஜினி சார் நடிக்க வந்தது வந்து கதைக்காகவா, ஐஸ்வர்யாவுக்காகவா, உண்மையை சொல்லுங்கன்னு. மகளுக்காகவா கதைக்காகவா? அதுக்கு 100% கதைக்காக தான். முதல்ல அவர் நடிக்கிற மாதிரியே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து விஷ்ணு விஷால் விக்ராந்த்னு முடிவு பண்ணி இப்போ அந்த கதைக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் அவராக கதை கேட்டார். கேட்டவருக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது கதை அப்படின்னு. அந்த கதை வந்து அந்த படத்தினுடைய கேமராமேன் விஷ்ணுவுடைய கதை. யாருன்னா இது மாதிரி விஷ்ணுவோட சூப்பராக இருக்குது, எப்படி பண்ண போகிறேன்னு நான் சொன்னேன். நான் ஒரு இதாக சொன்னேன், இத்தனை படம் கடந்து வந்திருக்காரு, அவருக்கு தெரியல, நம்ம சொல்லும் போதே கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் தான் சொன்னார், நான் ஒரு கேமியோ ரோல் பண்ணும்போது இது பெரிய படமாக மாறிடுச்சு, இது முழுக்க முழுக்க கதையை கேட்டு தான். அந்த விஷயத்தில் அவர் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் பார்த்தது என் தந்தையை மீறி இன்றைக்கும் அவர் வந்து கே பாலச்சந்தர் சாருடைய ஸ்டூடெண்ட் மாதிரியே தான் அங்கே இருக்கார். வருது கரெக்டாக வந்துடுச்சா, ஒன் மோர் எடுத்துக்கலாமா, சரியாக இருக்குதா அப்படின்னு. என்ன அதே இதில் தான் நான் விக்ராந்த் கிட்ட பேசியிருக்கும் போது, சார் எப்படி சார் இன்னும் ஒரு மாதிரி இதுவாகவே இருக்கீங்க அப்படின்னு. சார் என்ன மாதிரி பண்ணுறது, வழக்கமாக பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ரஜினிகாந்த் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு எனக்கு பாலச்சந்தர் சொல்லி அது என் மனசுலேயே ஊறிடுச்சு. சாதாரணமாக பண்ணுறதுக்கு 100 பேர் இருக்கான், நீ என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிற, ரஜினி யார் அந்த இடத்துல? ஆமாம், அதை தான் கேட்பார் அவர். ஒரு நான் பாலச்சந்திர சார் சொல்லுவேன், இந்நேரத்துக்கு நாகேஷ் இருந்தாலே எப்படி பின்னுவான் தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை போடுவாராம். அது என்னன்னா ஒரு பெரிய இதுவாக இருக்குமா? கண்டிப்பாக கமலும் சொல்லியிருக்காரு அந்த வார்த்தை. ஆமாம், அப்படின் போது சரி நாம் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி ஆகணும்னு. அந்த அந்த பயம், அந்த தாக்கம், அந்த வெறி இன்னும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு. ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு ஒரு ஐஸ்வர்யா சொன்னது, நான் இது வரைக்கும் பல படங்கள் எங்கள் அப்பாவோட படங்கள் ஷூட்டிங் பார்த்துருக்கேன், போயிருக்கேன், கொஞ்ச நேரம் இருப்பேன், அப்புறம் வந்துடுவேன், இதெல்லாம் இது. இப்போ நான் இறங்கி டைரக்ட் பண்ணும்போது ஒரு லென்த்தியான ஒரு டைலாக்கு, அந்த டைலாக் பேசுறதுக்கு முன்னாடி போய் ஒரு செவரு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டாரு. நின்றுட்டு அவர் பாட்டு அப்படியே இது பண்ணிட்டுருக்காரு. ஷார்ட் ரெடினா சொல்லுமா அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. என்னன்னா ஃபுல்லாக அதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நினச்சா ஒரே டேக்கில் அசால்ட்டாக பேசிட்டு போயிடலாம், இல்லை இத்தனை டேக் எடுக்கலாமே, அவர் டேக் எடுக்கலாம். ஆனால் வந்து அதை வந்து உள்ளுக்குள்ளே ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கூட்டு போய் ஓகேவா அப்படின்னு வந்து ஒரே டேக்கில் பண்ணிட்டாரு. பண்ண பிறகும் சரியாக வந்திருக்கா மானிட்டர் பாருங்கன்றாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு அம்மா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு லென்த்து டைலாக்க நடந்து பேசிக்கிட்டு போயிட்டே இருந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் கிளாப்ஸ் பண்ணார். அவங்க முகத்தில் அவரோ 1000 வாட்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாரு. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜெயிச்சிச்சு பாரு
அப்படின்னு அவ்வளோ பேர் எதுக்கும் பாராட்டுறாரு. நீங்க அவர் ஏறக்குறைய வந்து அவர் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸே எடுப்பாரு. அது வந்து யாருன்னா விஷ்ணு விஷால்லேருந்து விக்ராந்த்லேருந்து ஆரம்பிச்சு லைட்மேன் வரைக்கும் அந்த ஈகோ அந்த பாகுபாடெலாம் கிடையாது. தன் தந்தை வந்து அப்படி புகழ்ந்து பேசின ஒரு மகளாக அப்படி பூரிச்சு போன ஒரு விஷயம் வந்து அங்கே இந்த படம் அவரால் தான் ஒரு பெரிய படம்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி சங்கின்ற விஷயத்தை அப்பாவை சொல்லாதீங்கன்னு சொன்னது. ஸோ இந்த பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட கண் கலங்கிட்டார் அவங்க சொன்னதுக்கப்புறம். அப்பா அப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அவங்க பிறந்ததுலேருந்தே ரஜினி சார் வந்துட்டு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்குன்றதே வெளியே யார்ட்டையும் சொல்லலை. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ன குழந்தை எதுவுமே வந்து வெளியே சொல்லாமல் அவங்கள பற்றின எந்த இன்ஃபர்மேஷன் வெளியே வராமல் இருக்கும்போது பத்திரிக்கையில் இஷ்டத்துக்கு எழுதுனதாக சொல்கிறாங்க சார். அதாவது அவங்களுக்கு வந்து ஊனமுற்ற குழந்தை பிறந்திருக்கு, அதனால தான் ரஜினி சார் வெளியே சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி சார் நம்புறது இப்போ? இல்லை அவர் பெரும்பாலும் அந்த சமயத்தில் நாங்கள் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் அந்த செய்தியாக வரும். அப்போ பத்திரிகை தானே, குறிப்பாக சினிமா பத்திரிகைகள், ஜெமினி சினிமான்னு ஒரு பத்திரிகை, அப்புறமா சினிமா எக்ஸ்பிரஸ், பொம்மை, புலிமாலையா, இந்த பத்திரிகைலாம் வந்து வாங்கி படிக்கிறது தான் வேலை. வந்து இந்த மாதிரியான இது வண்ணத்துறை மாதிரியான பத்திரிகைலாம் வரும். இப்போ வந்து செய்தி அதில் வந்து பொதுவாக வந்து இப்போ கூட அது உண்டு. வந்து செலிப்ரிட்டிஸ் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து பெரும்பாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காட்ட மாட்டாங்க. அது அது இன்னும் இருக்குது வந்து, அது அவங்களுடைய பர்சனல். அது ஆனால் அந்த காலகட்டங்களில் மாதிரி கேமராலாம் இல்லை, வெளியே சொல்லவே இல்லை. இந்த நேரத்தில் சில இன்றைக்கி எப்படி வந்து கான்ட்ரவர்சி பேசுகிறவங்க இது பண்ணுறவங்கிற மாதிரி விஷமமான பத்திரிகைகளும் உண்டு. இல்லை கிசு கிசு எழுதுனா, ரஜினி பற்றி எழுதுனா அப்போயே வந்து ஒரு சில நிறைய பேர் வாங்கி படிப்பாங்க அப்படின்னு. ஓகே ஓகே. அப்போ இவருக்கு மகள்கள் இருக்காங்க, அதுவும் ஒரு மகள் பிறந்திருக்கா, அந்த மகளுக்கு பேர் வந்து மண்டோதரின்னு வச்சிருக்காங்கன்ட்டு ஒரு பத்திரிகையாளர் எழுதிட்டார். மண்டோதரி அப்படின்னா மீனிங் மண்டோதரி ராவனுடைய மனைவி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஸோ அந்த பேர் கேட்குற ராவணன் அப்படின்னாலே ஒரு இது மண்டோதரி இப்படி போய் என்ன பண்ணுறது, ஒரு ஏதாவது ஒன்று அவர் சீண்டி பார்க்கணும், வெளியே சொல்லாமல் இருக்கிறீங்களே, இதுக்கு எதனா பதில் சொல்லணும். வாயை திறக்கவே இல்லை, வாயில் வந்து பேர் மண்டோதரி மண்டோதரின்னு வச்சு அது இது பண்ணலாம் வச்சோம். உண்மையில அந்த இடத்துல அப்போ வந்து ரஜினிலாம் கோவலாம் பட்டிருக்காரு வந்து, அந்த கோவத்தை வெளிக்காட்டல. சரி என்ன சொல்லிக்கிறீங்க சொல்லிக்கோங்க அப்படின்னு. இது என்னன்னா அந்த பர்சனலுக்குள்ளே போயிட்டு சில விஷயங்கள் பண்ணுறது தான். அப்புறம் ஒரு கட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவருக்கு வந்து இந்த ஊனமுற்ற குழந்தைன்னு கூட இப்போ சொல்ல மாற்றுத்திறனாளி, மாற்றுத்திறனாளி ஆமாம் அப்படின்னு இல்லை சொன்ன அந்த எழுதப்பட்ட வார்த்தை வார்த்தை அந்த மாதிரியான வார்த்தை. அது அதுக்கு என்ன ஒரு சம்பவத்தை சேர்த்து சொன்னாங்கன்னா அந்த அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் அவர் அன்புள்ள ரஜினிகாந்தில் ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாரு. அந்த கேரக்டர் தான் வந்து மீனா சின்ன வயசில் அந்த குழந்தை நடிச்சு தரமா கனெக்ட் பண்ணிடுறதுனா படிப்பாங்க. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நீ என்ன வேணாலும் சொல்லிக்கியா, என் குழந்தைய நான் வெளியே காட்ட மாட்டேன் அப்படின்னு மிக தெளிவாக மிக ஆணித்தரமாக இருந்தார். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலம் வந்து இதுதான், எந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டினு வரது கிடையாது, எங்கேயும் தெரியாது, என்ன தான் படிக்கிறாங்கன்ற இதுவெல்லாம் இருக்காது. உங்களுக்கு இப்போ மாதிரி ஒன்றும் கிடையாது, இப்போ எல்லார் கையிலும் வந்து செல்ஃபோன் இருக்குல்ல. அப்பொழுது வந்து ஃபோட்டோகிராஃபர் எடுத்தால் தான் அந்த படம் பத்திரிகையில் பிரசுரம் ஆகும். ஓகே. நீங்கள் வந்து நான் ஒரு அவர் ஒரு நடிகர் ஒரு நான் நைன்டிஸ் காலகட்டத்தில் டிஜிட்டல் சண்முகன் ஒரு பெரிய ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். அவரும் நானும் ஒரு பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு வேற ஒருத்தர் இன்டர்வியூக்கு போயிட்டுருக்கோம். அவர் சார்ந்த நான் ஃப்ரீலான்ஸராக இருந்தேன், அவர் சார்ந்த பத்திரிகையில் இன்னொரு ஹீரோடு அப்போ ஒரு நாலஞ்சு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம். அப்போ வெளியே தான் உட்காந்துட்ருவாங்க, கேரவன் இல்லாத காலகட்டம், நாலஞ்சு இருக்குது. ஒரு பெரிய ஹீரோ இவர் என்ன பண்ணிட்டாரு, போய் ஒரு பஜாஜ் அட்டாக் வண்டி வச்சுருப்பாரு, நிறுத்தினோடனே அப்படி இப்படி அவரோட மேனேஜர் தான் பார்த்தோடனே அந்த ஹீரோ என்ன பண்ணிட்டாரு, அந்த கிழவனை பிடிக்கிட அப்படின்ட்டாரு. தலைவா அப்படி தான் பேசுவார், தலைவா வண்டியை போட்டு ஓடியாந்துரு தலைவா. ஓகே. வண்டி போட்டு ஓட ஆரம்பிச்சு நானும் பின்னாடி ஓட ஆரம்பிச்சேன். இவர் ரெண்டு பேர் திருத்திட்டு வராங்க, இது நடந்த சம்பவங்க இது. ஓகே. வெளியே ஓடி வந்து அந்த எதிர்க்கு காவேரி தெரு இப்பயாவது சாலிகிராம வரவரப்பா இருக்குது. அப்ப காவேரி தெருல ஒரு சின்ன தெரு உள்ள போய் ஒரு டீ கடையில் ஒழிஞ்சு என்ன அவரை தாத்தா என்ன தாத்தா அப்படின்னு, நம்ம ஆபீஸ்ல எவனாவது ஈரோ திட்டி எழுதிட்டா காரு என்ன பார்த்து ஓகே என்ன பிடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க அப்படின்னு அந்த காலகட்டங்கள் அப்படி அப்படி வந்து ஐஸ்வர்யாவுடைய ரஜினி மகளுடைய ஸ்டில்லுக்கு அப்படியே எந்த படம் கிடைக்கும் அப்படின்னு ஃபோட்டோகிராஃபருக்கு பெரிய அளவில் வந்து நீங்கள் எப்போ எடுத்துமே ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபில் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஸ்டில்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்போ பெரிய சன்மானம்லாம் கிடைக்கும். குறிப்பாக இப்போ ரஜினி ஸ்டில்லாம் ரஜினியோட ஸ்டில்லுக்கு பெரிய இது டிமாண்டு. ஓகே. எடுக்க முடியாது, கூகுளில் போய் இன்றைக்கி நம்ம கண்ணா முன்னாடி எடுத்துடுறோம், எடுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். அவராக விருப்பப்பட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வாங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த மூடை பொறுத்து அப்படி ஸ்டைல்லாம் காமிப்பாரு. அப்போ ஃபிலிம் போட்டு தான் எடுக்கணும், ஓகே போதும் அப்படின்னு கிளம்பி கண்டுவார். இப்படி இருந்த காலகட்டங்களில் இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க, கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. ஒரு கட்டத்தில் தான் வந்து மகளுடைய பேர் ஐஸ்வர்யான்னு ஒரு பிரபல வாரப்பத்திரிகையில் வந்து எழுதுகிறாங்க. வந்து அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாங்க, மகள் பிறந்து கொஞ்சம் வளர்ந்தவொடனே என்ன இப்போ பங்கள் பிறந்தவொடனே அப்படியே ரஜினி சாருக்கு வந்து தன்னுடைய அம்மா தான் பிறந்திருக்கிறாங்க அந்த சாயல் அப்படின்னு ஐஸ்வர்யம் தான் தனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி அந்த ஐஸ்வர்யான் பேர் வச்சதுக்கு பிரபல வாரப்பத்திரிகையில் எழுதின முதல் ஒரு செய்தி, துணுக்கு செய்தி. ஓகே.
அதுக்கப்புறம் ஒரு பட பூஜையில் அவங்க கலந்துக்கிறப்ப தான் இவங்க தான் தெரிய வருது. ஏறக்குறைய அது முழுமையாக தெரிய வருது. அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமாம், தெரிய வருது. அது கூட சிம்பு நடித்த மன்மதன் அந்த டைமில் தான். அந்த டைமில் தான் நீ சொல்கிற மாதிரி இன்னைக்கு அவங்க இப்படி அட்டாச்சாக இருக்க காரணம் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தன் பெண் மேலே எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்காரு, அவங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி சார் இருந்துச்சு. சர்ச்சையாக தான் ஆச்சு. ஏன்னா ஒரு பக்கம் காதல் விவகாரம் ஒரு பக்கம் ஓடி முடிஞ்சு, இன்னொரு பக்கம் வந்து தனுஷை கல்யாணம் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஏதோ போஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரா? ஏன்னா தனுஷ் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வரும்போது அவரோட உருவ கேலி அவ்வளோ பண்ணாங்க. சரி, இவருக்கு சூப்பர் ஸ்டார் மறுமையனா தனுஷ் அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு. அதாவது கல்யாணத்தையாவது கொஞ்சம் உருப்படியாக பண்ண விடுங்கடா, நீங்கள் சொன்ன மாதிரி பிறக்கும் போதே இவ்வளோ கான்ட்ரவர்ஷியல் ஆக்கினவங்க கல்யாணத்துலேயும் கான்ட்ரவர்ஷியல் தான் சார் ஆக்கினாங்க. கான்ட்ரவர்ஷியல் ஆயிடுச்சு. இப்போ தனுஷ் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரா? அப்புறம் அவர் லவ், அப்புறமா கதை இதெல்லாம் எழுதுனாங்க வந்து அவர் லவ் ஆகிடுச்சு, போயஸ் கார்டன்லேயே ஒரு ஃப்ளாட் எடுத்து தங்கியிருந்தார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அப்போ திருமணத்துக்கு பெரும்பாலும் வந்து அழைப்புனால மீடியாக்கள் வந்து அந்த போயஸ் கார்டனில் கேமரா போட்டு நிறுத்தப்போ சில சீனியர் நடிகர்லாம் கூட திட்ட ஆரம்பித்தாங்க வந்து நயா வந்து அப்படின்னு. அது வந்து ரஜினி மேல உள்ள கோபம் இல்லை, தனுஷ் மேல இருந்த ஏன்னா இந்த அளவுக்கு வளருவாரெல்லாம் தெரியாது. அப்போ இந்த உருவ கேலி ஒரு ரெண்டு படம் தான் பண்ணியிருக்காரு, எப்படி இவர் ரஜினியோட மாப்பிள்ளை ஆனாரு, ரஜினி சார் தான் தெரிஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு வெறுப்பு ஏறக்குறைய அவருடைய நன் அந்த திருமண வரவேற்பு கூட நடந்தது. மேயர் ராமநாத செட்டியாருடைய ஆளில் தான் நடந்தது. ரஜினியுடைய உயிர் நண்பரான நடிகருமான தெலுங்கு நடிகர் மோகன் பாபு கூட அப்படியே நின்றுட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்டாகவே இருப்பார் உருன்னு. அந்த நேரம் அவருக்கு ஒரு எஸ்கார்ட்லாம் கூட கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு துப்பாக்கி இந்த போலீஸ்லாம் கூட இருந்துருப்பார், அப்படியே போகிறமா நின்றுட்டுருப்பார். அவருக்கு என்ன ஆசைன்னா தன்னுடைய நண்பருடைய மகள் நம்ம பையனை கொடுத்துருக்கலாமா என்னவோ அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு இல்லைங்களா. அது மாதிரி என்ன உருவகாரம்லாம் அப்போ பேசப்பட்டது வந்து அப்புறம் ஐஸ்வர்யா தனுஷ் கல்யாணம் நடந்தது. அப்புறம் தனுஷுடைய வளர்ச்சி என்ன வந்து நீங்கள் குறிப்பாக த்ரீ படத்தை பற்றி சொன்னீங்க வந்து இப்போ ரீ ரிலீஸ் ஆச்சு. கேப்டன் மில்லரை தாண்டி வசூலுங்க ரீ ரிலீஸ். சென்னை கமலா தியேட்டரில் அவ்வளோ கூட்டம் அது. தனுஷே ட்விட் போட்டார், ரொம்ப தேங்க்ஸுங்க நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு அப்படின்றது. அந்த படம் நடிக்கும் போது என்னங்க வந்து ஒரு கணவரை வச்சு இப்படிலாம் நீங்கள் ஒரு டைரக்ஷன் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்மறையாலாம் பேசப்பட்டது. அப்புறம் மறைமுகமாக அதுக்கு வந்து தனுஷ் கூட சினிமாவே சினிமாவை பாருங்கள், பர்சனல் லைஃப்பை பர்சனலாக பாருங்கள், அந்த இடத்துல அவங்க ஒரு டைரக்டர் தான், நான் ஒரு நடிகர் தான் அப்படிலாம் வந்து தன் மனைவி விட்டு கொடுக்காமலாம் பேசுனதெல்லாம் உண்டு. குறிப்பாக நீங்கள் சொன்னது இந்த ஐக்கிய சபையில் டான்ஸ், ஒரு டான்ஸான விஷயம் சரியான பயங்கர ட்ரோல் பண்ணி எடுத்துட்டாங்க. அது அது டான்ஸ் மாதிரியே இருக்காது உண்மையிலே பார்த்தீங்கன்னா. சரியாக ஏற்றி விட்டாங்க, நேரம் போட்டு வருவருன்னு வருத்தாங்க வந்து ஆளாளுக்கு வந்து. ஏன்னா டான்ஸ் ஆட தெரிஞ்சு அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ சவால் ஆடி அவங்களெல்லாம் வாய்ப்பு வராமல் இருந்துருது. ஓகே, ஒரு சூப்பர் ஸ்டாருடைய மகள் அப்படின்னால தான் உங்களுக்கு அந்த இடம் கிடச்சிருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் இருந்தது. அதெல்லாம் ஓரம் கட்டி ஒரு பக்கம் வந்தாச்சு. ஏன்னா ஒரு பிரபலத்துடைய மகளாக மகனாக இருப்பதும் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது குறிப்பாக ஐஸ்வர்யாவுக்கு உண்டு வந்து. அப்புறம் சமீப ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி அந்த விவாகரத்து சம்மந்தமாக ஒரு ட்வீட் போட்டது, இப்போ பிரிஞ்சிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஒரு 73 வயதான அப்பாவிற்கு தன் மகளுடைய வாழ்க்கை அவங்களுடைய சந்தோஷம், இப்போ பேரன்கள்லாம் அவர் தோலுக்கு மேலே வந்து வளர்ந்து நிற்கிறாங்க. ஒரு பேரனை பார்த்தா அப்படியே ரஜினியுடைய சாயலோடய இருக்கார், தாத்தா மாதிரியே இருக்கார் வந்து. இதெல்லாம் மகள் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு படம் டைரக்ட் பண்ணுறமா அப்படின்னு சொல்லி அதை ஒரு பிரார்த்தனையாக ஒரு வேண்டுதலாக திருப்பதி ஏழுமலையான்கிட்ட போயிட்டு அங்கேருந்து கடப்பா தர்காவுக்கு வந்து இப்படியே ஆரம்பித்த லால் சலாம் இன்றைக்கி ஒரு பெரிய படமாக ஒரு பேசக்கூடிய படமாக ஏறக்குறைய. நீங்கள் என்ன விஷ்ணு விஷால் விக்ராந்த் கிரிக்கெட் இதெல்லாம் இருந்தால் கூட ரஜினியை மையப்படுத்தி தான் அந்த படம் இருக்குது. போஸ்டர்ந்து கோயத்தில் அந்த படத்துக்கு தடைன்றது கூட ஒரு பெரிய விஷயம் ஆகுது வந்து ரஜினி உள்ளே இருக்கவே தான். நீங்கள் அந்த படம் வேறு யாராவது இருந்தாங்கன்னா வந்து ஓவர்சீஸ் நார்மலாக ஓவர்சீஸில் எடுப்பாங்களான்னு தெரியாது வந்து. முழுக்க முழுக்க காரணம் நேற்று கூட நடந்த அந்த விழாவில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய அந்த முகம் பார்த்தீங்கன்னா தன் அப்பாவை பற்றி பேசும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு சிரிப்பு. ஏன்னா இவ்வளோ வழிகளை கடந்து வந்த ஒரு இருந்தால் நீ ராஜா விட்டு கண்ணு குட்டியாக இருந்தாலும் சரி கஷ்டம்தான், கஷ்டம்தான் அதுதான். அங்கே இப்போ நீங்கள் சொல்லும் போது கூட சொன்னீங்க பிரபலங்களோட குழந்தைகள் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு படம் பண்ணும்போதோ இது பண்ணும்போதோ நெப்போக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பண்ணியிருந்தா கூட நீ நெப்போட்டிசம் ப்ராடக்ட்டு உங்கள் அப்பா வந்திருக்காரு உங்கள் அப்பா வச்சு நீ வந்திருப்பேன்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருவாங்க. அது நிறையாவே வந்து இவங்களுக்கு நடந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா கமலஹாசனோட ஸ்ருதிஹாசன் இருக்காங்க, அவங்கள பற்றி பெருசாக அதாவது பெரிய அளவில் வந்து யாரும் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாக அவங்க யாரை கல்யாணம் பண்ணுறாங்க, ஏன்னா ஒரு விவாகரத்துன்னும் போது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது. பட் அவங்க லிவிங்கில் இருந்தால் கூட பெருசாக அதை யாரும் பேசுறதில்ல. அது மாதிரி இன்றைக்கி சிரஞ்சீவியோட பசங்களாக இருக்கட்டும் அத்தனை பேரையுமே வந்துட்டு பெருசாக வந்து அவங்கள வந்து பெரிய கான்ட்ரவர்ஷியலாக பேசலை. ஆனால் ரஜினியோட பெண்கள் அப்படி அதாவது ரஜினியோட பொண்ணுங்க குழந்தைங்க அப்படின்னா மட்டுமே இவ்வளோ கான்ட்ரவர்ஷியல் பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து ரஜினி பொத்தி பொத்தி வளர்த்தாரு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அது வெளியில் வந்தாங்க அவங்க வெளியில். ஸோ இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. இது மட்டும் காரணமாகாது, நீங்கள் ரஜினியோடைய அந்த பிரபலம் தான். நீ
ரஜினி சாரோட அப்படின்ற மாதிரி. ஆமாம், நீங்கள் நீங்கள் இன்றைக்கி பாருங்களேன், இந்தியாவில் எந்த மூலம் முடுக்கில் போனாலும் வந்து அவரை பார்த்தவொடனே ஒரு கேமரா வருது. இமயமலை பார்க்க எங்கேயோ ஆள் இல்லாத இதுதான் கடைசி கிராமம்னு ஒரு இடம் போய் நிற்கிறாரு. அங்கே ஒரு ரெண்டு பேர் வந்து செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து ராஜஸ்தானில் போய் ஜெயிலர் படத்தினுடைய படப்பிடிப்பு ஒரு கிராமத்தில் நடக்குது, மருந்து பலன் நின்று பார்த்து ரஜினி சாப்புன்னு கத்துறாங்க. இதை வந்து இவர் சொன்னது, அவருடைய நண்பர் ஜாக்கி ஷராப் சொன்னது வந்து அங்கே போய் எனக்கு பெரிய ஆச்சரியமாகி போச்சுன்னு. போகிற இடம் முழுக்க வந்து ஒரு இந்தியாவினுடைய ஒரு ஐக்கான் மாதிரி ஆகிட்டார் வந்து. இங்கே வந்து முகேஷ் அம்பானி முதல் வரிசையில் வந்து உட்காருங்கன்னு அவருக்கு சீட்டு போட்டு வச்சா, நான் நாலாவது வரிசையில் தான் போய் உட்காருன்னுட்டு உட்காந்துருக்கும் போது முகேஷ் அம்பானி அந்த விழாவுக்கு அவர் பக்கத்தில் வந்து உட்காந்து அது பெரிய விஷயமாகுது. நான் முகேஷ் அம்பானி பக்கத்தில் உட்காந்து உலக பணக்காரர்கள் இந்திய கோட்டீஸ்வரர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ரஜினி பக்கத்தில் உட்காடுறேன், அப்போ தான் நான் இன்னும் ஃபேமஸ் ஆவேன்ற ரேஞ்சில் கொண்டு வந்து இதுதான் வந்து இந்த ரஜினியை வைத்து தான் இப்படி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற வாரிசுகள்லாம் இருக்கும்போது இந்த அளவுக்கு பேசப்பட்டதில்லை. அவங்களும் வந்து அவங்க மேலே இந்த கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் இருக்கும்போது ரஜினி ரஜினியுடைய மகள் அப்படின்னு போது தான் இந்த மீடியாக்கள் சோசியல் மீடியாக்களில் பரவாயில்ல பேசுறதுக்கு இதுதான் காரணம். சார், இது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடலாம் சார், ரஜினி சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு பிரபலம்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தா உண்மையிலே எனக்கு இந்த விவாகரத்துன்னு அடுத்தடுத்து அவருக்கு வந்து அட்டி விழுந்துகிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரான்னு அது ஒரு பக்கம், சினிமா சைடில் வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை தக்க வைக்கிறதுக்காக அவர் அடுத்தடுத்து ஹிட்டு கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னமும் முதல் படத்தில் நடிக்கக்கூடிய பாலச்சந்திர படத்தில் எப்படி நடித்தாரோ அதே ரஜினி தான் இன்னும் நடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு அப்பாவா ஒரு 72 வயசில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இவ்வளோத்தையும் தாங்கிட்டு படமும் நடிச்சுக்கிட்டு மேடையிலையும் பேசிக்கிட்டு இத்தனை மீடியாவும் சமாளிச்சுட்டு இப்போ நேற்று ஒரு இதில் வந்து போகிறாரு, போகும்போது விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலாக திரும்பிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாரு. ஒரு ரசிகர் கத்துறாரு, சார் என்ன சார் நீங்கள் மாஸ் சார் அப்படின்னு அப்படி ஒரு சிரிச்சு லைட்டாக திரும்பி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படி போகிறாரு. அதை பார்க்கும்போது நமக்கு தோணுது இவ்வளோ பெயின், குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பஞ்சாயத்து இருந்தாலும் அவர் அவர் பாதையில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்காருன்னு அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அதுக்கு ஒரு தனி ஒரு மனுஷனாக கேட்குறேன். இல்லை இல்லை ஒரு அதுக்கு வந்து நீங்கள் ஒரு தனக்கு இருக்கிற கட்சியை தாண்டி இயற்கையும் அதுக்கு ஒரு பலத்தை கொடுக்கணும். அவர் நம்புற கடவுளும் அதுக்கு ஒரு அருள் புரியணும். அவர் நம்புற என்ன நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இசபல்ல ஹாஸ்பிட்டலில் சாதாரணமாக ஏதோ ஒரு அவருக்கு உடம்பு சரியில்லை வாந்தி எடுத்துட்டாருன்னு சொல்லி சேர்க்கப்பட்டு அப்புறமா இல்லை கிரிட்டிக்கல் ஆகுதுன்னு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஐசியூ வார்டில் வச்சு அந்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் முழுக்க அவ்வளோ ஃபேன்ஸு மீடியாக்கள் இருந்து ஒரு கட்டத்தில் இவருக்கு வந்து 2 கிட்னியும் வந்து இதுவாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வழியை ஆம்புலன்ஸில் கொண்டு போக முடியாது, சிங்கப்பூருக்கு கொண்டு போய் ஆகணும் அப்படின்போது பின் வழியாக ஆம்புலன்ஸில் கொண்டு போகும்போது கூட ரஜினி என்ன சொல்கிறாரு, என் ஃபேன்ஸ் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வாய்ஸ் ஆடியோ ஒன்று போடுறேன்னு சொல்லி வழக்கமாக ஒரு சிரிப்போடு ஆரம்பிக்கும் அந்த வாய்ஸ். கண்ணங்களா நான் நல்லா இருக்கேன், சிங்கப்பூர் போயிட்டு குயிக்காக வந்துடுவேன், நீங்கள் அதெல்லாம் ஒன்று கவலைப்படுறீங்க, நான் பூரணமாக இருக்கேன், உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அங்கே 60 நாள் இருந்துட்டு சென்னை ஏர்போர்ட்டில் வரும்போது அவ்வளோ ஃபேன்ஸு நல்லா நான் ஒயிட் கலர் ஷர்ட்டு அந்த ப்ளூ கலர் ஜீன்ஸு அப்படி ஏறி நின்று இப்படி தலைக்கு மேலே ஒரு கும்பிடு போடுவார், கண்ணில் லேசாக தழும்பு தண்ணி. இதெல்லாம் வந்து நான் அதே இதில் வந்து ஒய்எம்சியில் நடந்த அந்த ஃபேன்ஸ் விழாவில் நீங்கள் கொடுத்த பிச்சன்வார் வந்து மருத்துவம் கடவுள் எல்லாத்தையும் தாண்டி உங்கள் வேண்டுதல் சர்ச்சிலையோ மசூதிலையோ கோவில்லையோ நீங்கள் சாப்பிட்ட மண் சாதம் வேண்டுதல் இது தான் என்னை திரும்ப கொண்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது கிளம்புவார். இதெல்லாம் சேர்ந்து தான் அவருக்குள்ளே இயற்கையாக கொடுத்துருக்குற விஷயம் இந்த ஆக்டிவிட்டியோடு இருக்குது. ஒரு ஏர்போர்ட் போனால் கடகடன்னு ஓடுறது பேசுறது, இப்போ நண்பர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது ஒரு இதுதான், வாழ்த்துக்கள் இதுதாங்க. அது என்ன ஒரு ரகசியம்னு தான் தெரியல வந்து, அது ஒரு பெரிய ஒரு இது, ஒரு காட் கிஃப்ட் தான், அதுதான் காரணம். கண்டிப்பாக சார், நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், ஒரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்றாங்க அப்படின்னும்போது நிறைய கான்ட்ரவர்ஷியல் வந்துச்சு. பட் இருந்தாலும் இன்னைக்கு லால் சலாமோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ப்ராமிசிங்காக தான் இருக்குது, ஒரு நல்ல படமாக இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.